உலகத்துக்கு காற்று நாங்கள் மரபுக்கு இந்த மாதிரி உங்கள் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வீடியோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபோட்டோ, டம்மி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஸ் அப்படின்னு இருக்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை கீழே எடுத்து விட்ருங்க. இப்போ பிளாங்காக இருக்கணும். இதுக்கப்புறம் அந்த லேயரை தொட்டு எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அப்படி மூவ் ஆகணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வச்சுருங்க. ஒரு 10 seconds அந்த மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பிஐபி அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அந்த ஃபோட்டோவை இப்போ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட ஸ்டார்டிங் பொசிஷனில் கொண்டு போய் வச்சுருங்க. அதாவது லெஃப்ட் சைடு, அதோட லெஃப்ட் சைடில் கொண்டு போய் வச்சுட்டு அதை கிளிக் பண்ணி வீடியோ எண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோ எண்டு வரைக்கும் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகும். இதுக்கப்புறம் கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேயரோட எண்டுக்கு போயிடுங்க. எண்டுக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோவோட கடைசி பர்சன் யார் இருக்காங்களோ அங்கே கொண்டு போய் வச்சுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த எஃபெக்ட். இதுக்கப்புறம் இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு எந்த ரெசல்யூஷனில் வேணுமோ அந்த ரெசல்யூஷனில் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1080 சேவ் பண்ணிவிட்டு சேவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரீல்ஸ் அது சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் இப்போது சேவ் பண்ணி வச்ச அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அது கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆட் பட்டன் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா தான் நாம் ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம். அதில் மேலே இருக்க அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஓல்டு ஃபிலிம் அப்படிங்கிற இந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணணும். ஒருவேளை இது இல்லைன்னா நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், ஓல்டு ஃபிலிம்னு உங்களுக்கு கிடச்சிரும். இதை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் டன் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் நாம் இங்கே மியூசிக் ஆட் பண்ண போகிறோம். இதில் கேமராவோட வால்யூம் லெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மியூசிக்கை சூஸ் பண்ணல, உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராசஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வழக்கமாக எப்படி இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்களோ அவ்வளோதான். கீழே ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.